வணக்கம் ஜான் லூயிஸ் த்ரீ டி லேர்னிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த காணொலியில் நாம் காணவிருப்பது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று ஒரு அறிமுகம் இந்த மூன்றாம் பருவத்தில் நம்ம அடியெடுத்து வச்சுருக்கோம் இதில் என்னென்ன பாடங்கள் இருக்கின்றன அதை நம்ம எப்படிலாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிமுகம் எந்த ஒரு பாடத்தையும் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம அதில் என்ன இருக்குது நம்மளுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும் அதில் அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரிங்க பார்ப்போம் ஸோ இதில் மூன்று பாடங்கள் இருக்கின்றன மொத்தமாக முதல் பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடு சமூகம் அரசு நிர்வாகம் பற்றியது இதில் பார்த்திங்கன்னா நாலு டாபிக் இருக்கும் இதில் நான்கு பிரிவுகள் இருக்கும் நம்ம என்னென்னாங்கிறது அது அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம் ஸோ முதல் இயல் என்னது நாடு சமூகம் அரசு நிர்வாகம் ரெண்டாவது இயல் அறம் தத்துவம் சிந்தனை இது மூன்றையும் பற்றி நம்ம படிக்கிறது மூன்றாவது இயல் மனிதம் ஆளுமை ஸோ இந்த மூன்று பாடங்கள் நமது மூன்றாம் பருவத்தில் இருக்கின்றன நம்ம ஒன்று ஒன்றா படிக்கணும் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொரு பாடத்துலேயும் நான்கு பிரிவுகள் இருக்கும் ஒரு பாட்டு பாடல் இன்னொன்று வந்து என்னது ஒரு ஒரு பாடம் அடுத்தது என்ன ஒரு நீதி கதை ஒன்று இருக்கும் கடைசியாக நான்காவது டாபிக் வந்து இலக்கணம் பற்றியதாக இருக்கும் ஸோ நம்ம மூன்று போயம் படிக்கணும் மூன்று ப்ரோஸ் அதாவது பாடம் படிக்கணும் அடுத்தது மூன்று நீதி கதைகள் படிக்கணும் நான்காவது வந்து என்னது ஒவ்வொரு பாடத்திலையும் இலக்கணம் சில இலக்கணங்களை நம்ம விளக்கி சொல்லியிருப்பாங்க நமக்கு அதை பற்றி நாம் விரிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் சரி இப்போ ஒவ்வொரு பாடத்திலையும் அந்த நாலு டாபிக் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பார்ப்போம் இயலையை எடுத்துக்கொள்வோம் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் இதில் எத்தனை டாபிக் இருக்குதுன்னு சொன்னேன் நான்கு டாபிக் அதாவது நான்கு பிரிவுகள் இருக்கின்றன இதில் முதல் பாடல் வந்து எதுலேருந்து எடுத்துருக்காங்கன்னா சிறு பஞ்சம் மூலம் நம்ம பின்னாடி இந்த பாடத்தை பற்றி படிக்கும்போது நம்ம டீட்டெயிலாக படிப்போம் இதுக்கு ஏன் சிறுபஞ்சம் மூலம் முதல்ல பேர் வந்தது அப்படின்ட்டு இப்போதைக்கு நமக்கு அது ஒரு பாடல்னு தெரிஞ்ச போதும் இது பதினெண் கீழ்கணக்குகளுள் ஒன்று அந்த பதினெட்டு வகையான பாடல்களில் இதுவும் ஒரு வகையை சார்ந்தது இதில் மொத்தம் தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் இருக்கும் சரி மற்ற டீட்டெயிலாக நம்ம பின்னாடி இதை பற்றி டீட்டெயிலாக படிக்கும்போது பார்ப்போம் ஸோ ரெண்டாவது இதோட பாடம் வந்து வாரி தந்த வல்லல் ஸோ அந்த காலத்து மன்னர்கள்லாம் வந்து எப்படி வந்து நல்ல ஒரு கவிஞர்களுக்கோ அல்லது இசை புலமை பெற்றவர்களுக்கோ அவங்களுக்கெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க வாரி வழங்கியிருக்காங்க ஸோ அதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு பாடம் அது மூன்றாவது தலைமை பண்பு இது ஒரு நீதிக்கதை ஸோ தலைமை பண்பை பற்றி ஒரு நீதிக்கதை அடுத்தது இணைச்சற்கள் இது வந்து தமிழ் இலக்கணத்தில் வரக்கூடிய ஒரு வகை அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம் இதுதான் நம்ம முதல் இயலில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நான்கு தலைப்புகள் சரிங்களா என்னென்ன முதல் தலைப்பு என்னது நாடு சமூகம் அரசு நிர்வாகம் பற்றி அதில் என்னென்ன படிக்க போகிறோம் சிறுபஞ்ச மூலம் என்ற பாடல் வாரி தந்த வள்ளல் என்ற ஒரு பாடம் தலைமை பண்பு என்ற ஒரு நீதிக்கதை அடுத்தது இணை சொற்கள் என்ற இலக்கணப் பிரிவு இது நான்கு நாம் படிக்க போகிறோம் இப்போ ரெண்டாவது இயலில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ரெண்டாவது இயலில் அறம் தத்துவம் சிந்தனை பற்றி படிக்க போகிறோம் இதுலேயும் நான்கு பிரிவுகள் இருக்குது நான்கு பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல பாடல் கல்வியே தெய்வம் கல்வி தான் மற்ற எல்லாத்தையும் விட சிறந்தது அப்படின்னு உழைக்கக்கூடிய ஒரு பாடல் அடுத்தது ஒரு பாடம் நீதியை நிலைநாட்டிய சிலம்பு ஓகே அடுத்து மூன்றாவது வந்து என்ன ஒரு நீதிக்கதை காணாமல் போன பணப்பை இதை வச்சுட்டு ஒரு நீதி சொல்லுவாங்க அதை அதை பற்றி ஒரு கதை தான் என்னது காணாமல் போன பணப்பை அடுத்தது இலக்கணம் மங்கொழிச் சொற்கள் ஸோ எங்கெல்லாம் வந்து வார்த்தைகள் வந்து சைலண்ட் ஆகுது நம்ம இங்கிலீஷில் சைலண்ட் லெட்டர்ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா அது மாதிரி தமிழில் வந்து மயங்கொழி சொற்கள் எங்கே மயங்கி ஒழிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் தெரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு இலக்கணம் ஸோ அந்த இலக்கணம் பற்றி நம்ம மயங்கொழி சொற்களை பற்றி படிக்க போகிறோம் ஸோ இப்போ ரெண்டாவது பாடம் என்னது அறம் தத்துவம் சிந்தனை இதில் எத்தனை பிரிவுகள் இருக்கின்றன நான்கு பிரிவுகள் என்ன பாட்டு கல்வியே தெய்வம் என்ன பாடம் நீதியை நிலைநாட்டிய சிலம்பு என்ன நீதிக்கதை காணாமல் போன பணப்பை என்ன இலக்கணம் மயங்கொழி சொற்கள் இதுதான் நம்ம இரண்டாவது இயலில் படிக்க போகிறோம் கடைசியாக மூன்றாவது இல் என்ன அதில் என்ன வர வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் மூன்றாவது மனிதம் ஆளுமை ஸோ இதிலேயும் நான்கு பிரிவுகள் இருக்கின்றன முதல் பிரிவு பாடல் அறநெறிச்சாரம் அடுத்த இரண்டாவது பாடம் பாடம் பாடமில் என்னது புதுவை வளர்த்த தமிழ் பாரதிதாசன் வந்து என்னது இல்லையா அதுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க புதுவை ஸோ புதுவை வளர்த்த தமிழ் அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம் மூன்றாவது நீதிக்கதைகள் என்னது நன்மையே நலம் தரும் அப்படிங்கிற ஒரு நீதிக்கதை கடைசி அதில் வரக்கூடிய இலக்கணம் என்னது மரபு தொடர்கள் பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம் மரபு தொடர்னால் என்ன அப்படிங்கிறதுலேருந்து அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம் ஸோ அப்போ மூன்றாவது இயல் என்னது மனிதம் ஆளுமை நான்கு பிரிவுகள் என்னென்ன அறநெறிச்சாரம் பாடல் புதுவை வளர்த்த தமிழ் பாடம் நன்மையே நலம் தரும் நீதிக்கதை மரபுத் தொடர்கள் இலக்கணம் இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம ஐந்தாம் வகுப்பில் மூன்றாம் பருவத்தில் மூன்று பாடங்கள் இருக்கின்றன மூன்று இயல் இருக்கின்றன ஒவ்வொரு பாடத்துலேயும் நான்கு பிரிவுகள் இருக்கின்றன ஒவ்வொரு பிரிவுலேயும் நம்மளுக்கு ஒரு பாடல் ஒரு பாடம் ஒரு நீதிக்கதை ஒரு குறிப்பிட்ட இலக்கணம் இதனாலும் நம்ம ஒவ்வொரு பாடத்துலையும் நம்ம படிக்கணும் அப்போ மொத்தம் எத்தனை டாபிக் இருக்குது பனிரெண்டு டாபிக் இருக்குது ஸோ அவைகளை பற்றி நம்ம ஒவ்வொன்றாக பாடம் வாரியாக தலைப்பு வாரியாக ரொம்ப டீட்டெயிலாக இப்போ இலக்கணம்லாம் படித்தீங்கன்னா அதுக்கு இலக்கணம் இதான் அப்படி நம்ம படிச்சுட்டு போகாமல் அது எதனால் ஏன் எதற்கு அப்படின்னு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி பாடல்களும் எப்படி தான் வ வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் தெரிந்து கொண்டு அதை காட்சிப்படுத்தி எப்படி படித்தா நம்ம மனசில் நிற்குமோ அதைப்போல் நாம் இந்த பாடங்கள் ஒன்று ஒன்றை நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த அறிமுக காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது மாதிரி தொடர்ந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ள தொடர்ந்து ஜான் லூயிஸ் த்ரீ டி லேர்னிங் வீடியோ சேனலை பாருங்கள் தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அன்டில் வி மீட் நெக்ஸ்ட் டைம் பை பாய்